கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டல எச்சரிக்கை காரணமாக ஒருவார காலமாக மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு சென்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஜெயகரன். ஜெயகரன் சொல்லுங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒருவார காலமாக காற்றழுத்த தாழ்வு நிலை அதிகமாக இருந்ததுனால மீன்பிடிக்க செல்லல, இன்று கடலுக்கு செல்வதாக தகவல் வந்திருக்கிறது, அது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமா சங்கீதா, அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்று இலங்கை அது கரையை கடந்தாலும் கூட கடந்த 28ஆம் தேதி முதல் தொடர்ந்து ஒரு வார காலமாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சுமார் 25,000 மேற்பட்ட மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் குளச்சல், நம்ம சின்னமுட்டம், தேங்காய்பட்டினம் ஆகிய மீன்பிடி துறைமுகங்களில் சுமார் 2,000 மேற்பட்ட விசைப்படகுகளும் 25,000 மேற்பட்ட நாட்டுப்படகுகளும் கரை ஒதுக்கப்பட்டிருந்தன. கடலில் வந்து இன்று வந்து அதிகாலை நேற்று இரவு முதலேயே இயல்பு நிலை திரும்பியதை தொடர்ந்து அனைத்து மீனவர்களுமே இன்று கடலுக்கு இப்படி மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கடுமையான பனிப்பொழிவு காரணமாக இந்த காலத்தில் சீசன் மீன்களான இறால் வகை மீன்கள், அதாவது ஏற்றுமதி தரம் வாய்ந்த இறால் வகை மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீனவர்கள் புறப்பட்டு சென்றுள்ளனர். சங்கீதா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி ஜெயகரன்.